பிரச்சேதசம் கதை. இந்த பிரச்சேதசம் பகவானுடைய அவதாரமாகவே கருதப்படுறது. இது ரொம்பலாம் நம்ம கேள்விப்படாத ஒரு கதை இந்த பிரச்சேதசத்து. இந்த பிருத்து, அதாவது பிருத்து சக்கரவர்த்தி, அவர் மீட்டதுனால்தான் பிருத்வி, பிருத்து பிளஸ் வி, பிருத்வி வசுமதி இல்லையா பூமி, அதனால்தான் பிருத்திவின்ற பேரே வர ஆரம்பிச்சுதான். இந்த உலகத்தை பிருத்திவின்னு கூப்பிட்டது பிருத்து சக்கரவர்த்தியினால் மீட்கப்பட்டு சமமாக்கப்பட்டு ரொம்பவும் வளமை படுத்தப்பட்டதுனால பிருத்வி அப்படிங்கிற பேர் வந்தது. அப்படிப்பட்ட ஆமாம் பிருத்வினுடைய மகவான விஜிதாசன் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்திரனையே தோற்கடித்தவர், அவருக்கு ஹவிர்தானன்னு ஒரு குழந்தை பிறந்ததான். அவருக்கும் நபஸ்வதிக்கும் பிராச்சீன பர்ஹிஷ்னு ஒரு குழந்தை பிறந்ததான். அது ஏன் அந்த மாதிரி பேருனா, பிராச்சீன பர்ஹிஷ்ன்றவர் என்னென்னா, எப்பப்பார் தர்பையை பரப்பி வச்சுன்ட்டு ஹோமாதி கர்மங்கள் அங்கங்கே அங்கங்கே பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதனால் அவருக்கு பேர் பிராச்சீன பர்ஹிஷ்னு. அவருடைய அவர் வந்து ரொம்ப பிருத்துவ போல் ரொம்பவுமே தர்மிஷ்டனாக இருந்திருக்கார். அவருக்கு சததிருதிங்கிற ஒரு பெண்ணை மணந்து குழந்தைகள் பிறந்தது, 10 குழந்தைகள். அது பேர் பிராச்சேதசு. அந்த பிராச்சேதசு எப்படின்னா, பகவான் எப்படி இந்த கருணையாக இருப்பாரோ அதை அந்த அந்த ரூபத்திலே அப்படியே இருந்தது தான் அந்த குழந்தைகள். தொத் கருணாங்குராணிவ அப்படின்னு போட்டிருப்பார் அந்த அஜி ஜனத், தொத் கருணாங்குராணிவ அந்த குழந்தைகள் பிறந்ததான். அந்த குழந்தைகளை பார்த்துட்டு அவ அப்பா சொல்கிறார், அதாவது யார் பிராச்சீன பர்ஹிஸ், அவர் சொல்கிறார், பிதோ சிசுஷா நிரதசிய சாசனாத், என்ன சொல்லினா சாசனானா டிரெக்ஷன்ஸ் கொடுக்குறாரு, என்னென்னா இங்கிருந்து நீங்கள் வந்து மேற்கு நோக்கி பார்த்தீங்கன்னா ஒரு தபசு புரியக்கூடிய அழகான கடலினுடைய தீரம் பார்க்க முடியும், அங்கே போய் நீங்கள் பகவானையே ஸ்மரணை பண்ணி இருங்கோ அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அங்கேருந்து இவாள்லாம் கிளம்பி போகிறா, பவத் தபஸ்யா நிரதா தசாவித்தே பயோனித்தம், ஒரு சின்ன தடாகத்தை பார்க்குறா, பஷ்யம தடே, பஷ்யமா மத்திய தத்தடே, மேற்கு பக்கத்தில் ஒரு சின்ன அழகான தடாகத்தை பார்த்தா பார்த்தா அவளுக்கு வந்து எப்படி இருந்ததுன்னா, சந்தோஷம் மனோகரமாக இருந்ததான். அந்த இடத்த பார்த்தாலே உட்கார்ந்து அப்படியே ரம்யமாக இருக்குது. நம்ம சாதாரணமாக பார்ப்போம் இல்லையா, ஒரு இடத்த பார்த்தா அமைதியாக உட்காரணும்னு தோணுமோ இல்லை, அந்த மாதிரி இருந்ததான் ரொம்ப அருமையான அந்த தடாகம். அப்போ அவள் அங்கே உட்காந்துட்டு பகவானையே நினைத்து கொண்டு தியானம் பண்ணிட்டு இருந்தாளாம். அந்த நேரத்தில் யார் வந்தான்னா, ததா பவதே தமிதம் சமாகத்தோ, பக்கத்தில் வந்தார் யாருன்னா, பவோத் பவத் சேவக தர்ஷனார்த், பக்தர்களையே பகவானே உன்னுடைய பக்தர்களில் மேன்மை கொண்ட ஸ்ரீருத்ரனே அங்கே வந்தார். வந்துட்டு அவர்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பகவானை பார்க்கணும்னு நினச்சதும் ஸ்ரீருத்ரன் வரார். உடனே பிராச்சேத்தஸ் என்ன பண்ணுறார், அவர்களுக்கு ஒரு ஸ்தவத்தை, தன்னுடைய ருத்ர ஸ்தவத்தை சொல்லி கொடுக்குறார். அதே ஒரு போட்டுருக்கா, எப்படி வந்து நாரதர் வந்து ஓம் நமோ பகதே வாசுதேவான்னு சொன்ன மாதிரி இவரை வந்து ருத்ரஸ்தவத்தை வந்து சொல்லி கொடுத்தாராம் ஸ்ரீ ருத்ரனே. வந்து அவன் என்ன பண்ணா, நம்மளை மாதிரியெல்லாம் இல்லை, இந்த நீருக்குள்ளே நின்றுட்டு பண்ணாலாம் தபஸ், அப்படியே ருத்ரஸ்தவத்தை சொல்லிகிட்டே இருக்கலாம். அது என்ன என்ன சொன்னான்னா, 10,000 ஆண்டுகள் சொல்லிகிட்டு இருந்தாலாம் தபஸ்லே இருந்திருக்கா இந்த பிராச்சேதஸ், 10,000 ஆண்டுகள் அப்படியே சொல்லி சொல்லி சொல்லி, பவத் சுகா ஸ்வாத ரச, பகவானே உன்னுடைய அந்த ரசத்தில் அப்படியே ரமிச்சிருந்துட்டா நாட்கள் போனதே தெரியலையா. அதுக்கு இவர் சொல்கிறார், ஒரு கம்பேரிசன் போடுறார், பாருங்க பபுவை காலம் கடகடான்னு ஓடி எடுத்து காலம் இது 10,000 ஆண்டுகள், ஏன்னா நீங்கள் தான் துருவனுக்கு சொன்ன மாதிரி 5 மாதத்துலேயே கொடுக்கலையே வாளுக்கு தர்சனத்தை அப்படிங்கிறார். இவர் கிண்டலாக சொல்கிறார், இவர் ஒரு இடைச்செருகள் மாதிரி, அதாவது இப்போ 5 மாதமோ 10,000 ஆண்டுகளோ விஷயமே இல்லை, ஒன்ஸ் நம்ம இங்கே அதுலேருந்து அது உள்ளே கலந்துட்டேன்னா 5 மாதம் ஆனால் என்ன, 10,000 ஆண்டு என்ன, அதுதான் இங்கே சொல்ல வர்ற விஷயம் அதுதான். அப்போ அந்த ரசத்துலேயே ஆஸ்வசிச்சுட்டே இருக்கா. அந்த நாள் ஆயிடுத்து என்ன நாள்னா, இந்த பிரச்சேதசனுடைய முன்னோர் இருக்கால அந்த வேணன், அவன் வந்து நிறைய பாபங்கள் பண்ணவன். இப்போது இந்த பிரச்சேதஸ் யார், வேனன்லேருந்து வந்து பிருத்துவாயிடுத்து, பிருத்துவிலேருந்து வந்து பிராச்சீன பர்ஹிஸ் வரைக்கும் வந்துடுத்து, பிராச்சீன பர்ஹிஸனுடைய குழந்தைகள் பிரச்சேதஸ் ப்ளூரல்ல 10 பேர். இவா பண்ண தபஸினால வேணன் பண்ண கொடுமை பண்ணானே அந்த பாப்பம் எல்லாம் நீங்க எடுத்துன்னா, அதனாலதான் நம்ம வந்து இவ்வளவு ரொம்ப கொண்டாடுறோம் பித்ருக்களுக்கு பண்றதுன்னா, இவர்கள் பண்ண தபஸினால அவன் எவ்வளவு அழிச்சாட்டியம் பண்ணி பாவம் பண்ணி பொசுங்கி போயிட்டான், அவனுடைய பாப்பங்கள்லாம் களையப்பட்டன. அப்போ நல்ல குழந்தைகள் பிறப்பதும் நல்ல தலைமுறைகள் வர்றதெல்லாம் பாருங்களேன்ல, பெரிய விஷயம் அவள் பண்ணியெல்லாம் நம்மளை அப்படி கொண்டு போயிடுறான். அதுக்கு அவர் சொல்கிறார், பிராச்சீன பர்ஹிஸினுடைய இல்லத்துக்கு நாரதர் வரார்,
வந்து ஆத்ம உபதேசம் பண்ணுறார். அவர் கிரகஸ்தாசிர தர்மத்தை விட்டுட்டு வனப்பிரசம் போயிட்டார். அடுத்து யார் வரணும்? இவ தானே பிரச்சேதஸ் தான் வரணும். பிராச்சீன பர்கீஸ் போயாச்சு. அப்போ என்ன ஆச்சுன்னா, எப்படி வந்தார் பகவான்னு சொல்கிறார். எல்லா இடத்துலையும் நான்கு திருக்கரங்களோடு வருவர் பகவான். சங்கு சக்கர கதாதாரியே வருவார். இவருக்கு இவாகிட்ட கிருபா பலேனை புற பிரச்சேதசாம் புறன்னா முன்னாடி பிரச்சேதசம் முன்னாடி அப்படி வர்றாராம் பகவான். பிரகாசமாக வர்றார், கோடி சூரிய பிரகாசமாக வர்றார். பத கேந்திர வாகன அழக கருடகம்னா வந்திருக்கார். விராஜி சக்கராதி வராயுதாம் ஸ்ரீ. அழகான சங்கு சக்கரம் கதை எல்லாத்தையும் வச்சுனுட்டு கருடகம்னா அவர்கள் முன்னாடி காட்சி தராராம் பகவான். ரொம்ப அழகாக அதை பார்த்துட்டு பிரச்சேதஸ்க்கு ஒன்றும் கேட்கணும்னே தோணலை. உண்மையான பக்தியில் வேண்டுதல் இருக்காது இல்லையா? காமியார்த்த பக்தி இல்லையே இது. அவள் வந்து பிரச்சேதசாம் தாவத் அயாச்சத்தாம் அப்பி அயாச்சத்தார். யாஜகம் பண்ணலை இருந்தாலும் அப்பி கூட தொமேவ காருண்ய வராத்வர் ஆனதா. இவருக்கு கருணை ஜாஸ்தி, அதனால வரங்களை கொடுத்தாராம். பவத் விசிந்தாபிவாய தேகினாம் பவத்வசௌ ருத்ரன அனுஷகமா. ருத்ரனுடைய ஸ்துதி சொன்னதுனால, ருத்ரகீதம் பாடினதுனால அதுவே காம கற்பக விருட்சம் மாதிரி. அப்போ இவ சொல்கிறா, உன்னுடைய நினைப்பே அந்த பக்தியை மேலோங்க இவர் வரங்களை அளித்தாராம். இந்த பிரச்சேதாஸ்கை என்ன சொல்லியிருக்கார்? அவாப்பிய காந்தாம் தனையாம் இந்த மகிருகாம். இவ்வளவு மரங்கள் இருக்கே, இந்த மரங்களுக்குன்னு ஒரு பெண் இருக்கா, அந்த பெண்ணை நீங்கள் மனைவியாக அடைவீர்கள். எப்படி இருக்கு பாருங்க, இப்போ மரத்துலேருந்து மரத்துக்கு பெண் இருக்குமா இல்லையா? மரங்களுடைய தனியா மகிருகாம் தயா ரமத்துவம் தச லக்ஷ வச்சரியம் 10 லட்சம் வருடங்கள் நீங்கள் வாழ்வீர்கள்ட்டா. இப்போ என்ன ப்ரப்போர்ஷன் பாருங்க, 10,000 வருஷம் இவ தபஸ் பண்ணியிருக்கா. அவர் எப்படி கொடுக்குறார் பாருங்க இல்லையா? பகவானுக்கு கணக்கே இல்லை. நம்ம கொடுத்ததனுடைய எத்தனை மடங்கு கொடுக்குறார் அவர். 10 லட்சம் வருஷம் நீங்கள் வந்து அவளோட ரமித்து அழகாக வாழ்வீர்கள். தக்ஷன் என்கின்ற மகன் பிறந்த உடனே என்னை வந்து அடைவீர்கள் அப்படின்னு சொல்லி மறைகிறார் பகவான். வரத்தை கொடுத்து மறைகின்றார். அப்போ இவ பார்க்குறா நிலத்தை மறைச்சுட்டுருக்க அந்த மரங்களையெல்லாம் எரிக்க ஆரம்பிக்கிறா. அங்கேருந்து பிரம்மதேவன் வந்து இல்லை இல்லை இதெல்லாம் எரிக்காதீங்கோ அப்படின்னு சொல்லிட்டு மரங்கள் கொடுத்த அந்த பெண்ணை ஏற்றுக்கொண்டு இவர்கள் இல்லறம் நடத்தினார்கள் பிரச்சேதசுகள். அப்போ பல வேள்விகள்லாம் செஞ்சு எல்லாம் முடிஞ்சு பிரச்சேதசுக்கு தக்ஷங்கிற ஒரு மகன் பிறக்கின்றான். அப்போது இவர்களை தெரிஞ்சு போயிடுத்து நாரதர் மூலமாக பிரம்ம உபதேசம் பெற்று அவர்கள் வைகுண்டத்தை அடைகின்றார்கள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் பிரச்சேதசனோடது. அதுதான் அவாப்பிய தக்ஷம் ச சுதம் கிருதாத்வர. அந்த பிரம்மசாஸ்திரத்தையெல்லாம் தெரிந்து கொண்டு அவர்கள் அங்கே சென்று சேர்ந்தார்கள் அப்படின்னு பிரச்சேதசனுடைய இது. இது என்னென்னா, கர்ம பந்தங்களிலிருந்து விடுபடலாம். நம்ம பண்ணுற நல்ல விஷயங்கள் எல்லாம் நம்மளுடைய கர்மாவிலேருந்து நம்ம வந்து விடுபட்டு நம்ம மோட்சம் அடைவோம். ஏன்னா நம்ம கர்மா கர்மான்னு சொல்லியிருக்கோம், என்ன இருந்தாலும் கர்மாங்கிறோம் இல்லையா? அதை இந்த பலப்பிராப்தி இந்த பிரச்சேதசுக்கு கர்ம பந்தங்களிலிருந்து விடுபடலாங்கிறது ரொம்ப ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை. இதுதான் பிரச்சேதசாம் கதை. திடீர்னு மரத்தெல்லாம்